இந்த மரவள்ளி கிழங்கு வடக வீடியோ அது உங்களுக்கு முதல் செய்து காய வச்சிருக்கிறேன். அது அப்படி இருக்க மரவள்ளி கிழங்குலேயே மூன்று விதமான இன்னொரு வெரைட்டி மூன்று விதமான வெரைட்டிஸ் ஐட்டம் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஸ்வீட் மரவள்ளி கிழங்கு பாயசம் மாதிரி அது செய்கிற மெதட். மற்றது டீப் ஃப்ரை பண்ணின மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பொரியல். மற்றது வந்து துவைத்த மரவள்ளி கிழங்கு, அதாவது அது சால்ட்டி ஸ்பைஸியாக இருக்கும். இது மூண்டையும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, இது மறுபடியும் இன்னொரு மரவள்ளி கிழங்கு ரெசிபி தான். இது வந்து மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் மரவள்ளி கிழங்கில் ஸ்வீட், அதாவது இப்போ ராசவள்ளி கிழங்கு அவிப்பம் சில பேருக்கு தெரியும். ராசவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிடுவோம். வெல்லம் போடுவார்கள், இல்லையென்று சொல்லி சொன்னால் சர்க்கரை சீனி போடுவார்கள். இது வந்து அது மாதிரி தான். இது மரவள்ளி கிழங்கில் சேம் மெதட் தான். அதாவது வடகத்துக்கு நான் எப்படி ஸ்க்ரேப் பண்ணி அதை உங்களுக்கு அவிச்சு ஸ்டீம் பண்ணி காட்டினேனோ அதே போல் தான். இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு இந்த ஓடுற மாதிரி பாயசம் ஸ்ட்ரக்சருக்கு இருக்கும். அப்படி அவிச்சிருக்கிறேன். இதோட என்னென்ன சேர்த்து என்ன செய்ய போகிறோன்னு பார்ப்போம். இப்போ இதோட இது வந்து மூண்டரை ஸ்க்ரேப் பண்ணின பிறகு மூண்டரை கப்பு கிழங்கு ஸ்க்ரேப் பண்ணின பிறகு மேஷா பண்ணி பார்க்கல மூண்டரை கப் கிழங்கு. இது அதுக்கு 1.5 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது 1.5 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். சாதாரணமான இதுதான், முதல் பால் ரெண்டாம் பால்ன்றதில்லை. ஓரளவுக்கு க்ரீமியாக இருக்கணும் அந்த பால். இல்லை பவுடராக இருந்தாலும் நீங்கள் நல்ல க்ரீமியாக அரைச்சி வச்சுருக்க கரைச்சி வச்சுருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஆக தண்ணியாயும் இல்லை, இப்படி கரைச்சி வச்சது 1.5 கப் பால். மற்றது சிறிதளவு 1 பிஞ்ச் உப்பு சால்ட்டு. மற்றது ஏலக்காய் பொடி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போட போகிறேன். பாருங்கோ, பாலை விடுறேன். பாலை விட்டு நல்லா கரைச்சிட்டு இனி இந்த வெல்லத்தை போட போகிறேன். வெல்லம் இனிப்பு கூடவாக இருக்குன்னு நினைக்கிறவ குறைச்சி போடலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் இனிப்பு கூடினால் சாப்பிட முடியாத தெவிட்டும். அதோட ஒரே ஒரு பிஞ்ச், அதாவது அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட்டு போடுறேன். கணக்க பொடியில் கடைசியாக தான் அந்த ஏலக்காய் பொடி போடணும். போட்டுட்டு இது வந்து ஒரு 2 கொதி வர அடுப்பை நிப்பாட்டினா சரி. ஏன்னா முதல் கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டது. இந்த வெள்ளமும் இந்த இதுகள் மாதிரி கறி ஒன்றும் பண்ணுறதில்லை. ஸ்வீட் அட் பண்ணினால் சரி, அவ்வளவுதான். சூட்டோடு நீங்கள் குடிக்க சில நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இந்த ஜெலி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். கசவா ஜெலி அண்டு நீங்கள் சாப்பிடலாம். அது ஜெலி மாதிரி தான் இருக்கும். கூல் பண்ணி சாப்பிடும் பொழுது அப்படி தான் இருக்கும். ஃப்ரூட் ஜெலி மாதிரி இது கசவா ஜெலி நல்லா இருக்கும். இந்த சூடு அடுப்பில் இது சூடு பண்ணி நல்லா பால் அந்த பாலும் சுகர் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கொதி, இந்த பாருங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் சரி. அதை வேற ஏலக்காய் பொடிக்க போட்டு அடுப்பை நிப்பாட்டோம். அடிப்பிடிக்க விட்டுறாதேங்கோ, அடுப்பை மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையிலேயே வச்சுக்கொள்ளுங்கோ. ஹையில் விட்டால் அடிப்பிடிச்சிடும். நன்கு கொதி வருது. இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டினா சரி. ஏலக்காய் பொடியும் டேஸ்ட்டுக்குத்தான். ஒரு உங்களோட கையால் ஒரு 2 பிஞ்ச் போட்டிங்கட்டா சரி.